ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம ரீசெண்டாக என்ன ஹாலிவுட்டில் அப்டேட்ஸ்லாம் வந்துருக்கு அதை எல்லாத்தையும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வாங்க தேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நம்ம நைவ்ஸ் அவுட்டோட செகண்ட் பார்ட் அப்கமிங் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் தியேட்டர்ஸில் அட் டைம் ரிலீஸ் ஆக போகுது. ப்ளஸ் படம் எப்போது எக்ஸாக்ட் ரிலீஸ் டேட் இன்னும் தரல, ஆனால் படம் இந்த வருஷத்தை கடைசியில் வந்து ரிலீஸ் ஆயிரும். மேக்ஸிமம் டிசம்பர் தான், ஏன்னா அதுதான் கிறிஸ்மஸ் டைம் சொல்லிட்டு கரெக்டாக இருக்கும் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ படத்தை என்டைய கிரியேட்டர் இவ் தான் நம்ம ரேன் ஜான்சன், அண்ட் இவ் தான் ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்திருந்தார். அதுதான் டோட்டல் $300 million வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுத்தது. ஸோ இதே மாதிரி இப்போது படத்தோட செகண்ட் பார்ட். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம டேனியல் கிரேக் மட்டும் தான் இருப்பார், ஆனால் மிச்சமீதி எல்லாம் புதுசான கேரக்டர்ஸ். ஸோ அவர் திருப்பி நம்ம டிடெக்டிவ் பினாய்ட் பிளின்ஸ் ஒரு கேரக்டர் நடிப்பார். அண்ட் பக்கத்தில் நம்ம ஈத்தன் ஹாக்ஸ், டேவ் படிஸ், ஜெசிகா ஹெச்விக், அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய கேரக்டர்ஸோட செகண்ட் பார்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நம்ம டேவ் படிஸ்டாரே சொல்கிற ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் இன்னும் பயங்கர ஒரு இதுவாக கிரியேட் பண்ணியிருக்காங்களா. ஸோ இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ், ஒரு ஃபுல் ஃபைனஸ்டான ஒரு மிஸ்ட்ரி மர்டர் கேஸை சால்வ் பண்ணுற மாதிரி எப்படியும் படம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் தமிழ் டப்பில் வருது தான் அப்போயே சொல்லியிருந்தாங்க, இன்னும் ஒரு ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. அண்ட் செகண்ட் பார்ட்டும் மேக்ஸிமம் தமிழ் டப்பில் வந்தால் நல்லபடியாக இருக்கும், ஆனால் இப்போதைக்கு வெறும் ஏதோ அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் பண்ணல. அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறதுலே இன்னும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆன ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேரமௌண்ட்லேருந்து வந்து இப்போது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களோட மிஷன் இம்பாசிபிள் மூவி. அதை நம்ம டாம் குரூஸ் சாரோட மிஷன் இம்பாசிபிள் 7th பார்ட் மூவி வந்து இப்போது அஃபிஷியலாக டிலே பண்ணியிருக்காங்க. அதுவும் சும்மாவில் என்டையர் 1 year ஆன இப்போ டிலே இருக்குது. அண்ட் 7 மட்டும் கிடையாது, 8th பார்ட்டும் அப்படி 1 இயர்னு சொல்லிட்டு டோட்டலாகவே படத்தை டிலே பண்ணிட்டாங்க. ஸோ படத்தை எக்ஸாக்ட் இப்போ ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா July 14, 2023, அண்ட் 8th பார்ட் வந்து June 28, 2024 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ என்டையர் பேரமௌண்ட் வந்து இதுக்கு காரணம் ஃபுல்லாகவே கோவிட் தான் சொல்கிறாங்க. ஆனால் படம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்லாம் எவ்வளோ போல்டான ஒரு ரிலீஸ் தந்தாங்களோ இதே மாதிரி ரிலீஸ் பண்ணால் நல்லபடியாக இருக்கும். அண்ட் இதே இதில் இப்போ நம்ம அப்கமிங் நம்ம பேட்மேன் மூவிங்கோ டிலே ஆயிரும்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க, ஆனால் அப்படி இல்லை. பேட்மேன் வந்து அஃபிஷியலாக நம்ம மார்ச் மந்தில் தான் ரிலீஸ் ஆகும், அவங்க அப்படி ஃபிக்ஸ்டாக இருக்காங்க, இனிமேல் எந்த ஒரு டிலே நடக்காது. ஸோ அதே மிஷின் இம்பாசிபிளும் தான் நல்லபடியாக இருந்திருக்கும், ஆனால் ஏன் தெரியல அவங்க டிலே பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம டாம் குரூஸ் சாரோட டாப் கன் மேவரிக் கூட கன்ஃபார்மாக இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட செகண்ட் பார்ட் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸில் இப்போது ஏற்கனவே நம்ம டாம் குரூஸ் சார் ஆஸ் அ நம்ம அயன்மேன் வேரியண்ட்டாக வரப்போகிறோம் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்கிட்ட மல்டிவர்ஸில் நீங்கள் ஒரு புது அவெஞ்சர்ஸோட நீங்கள் டீமை பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ரூமர் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. ஸோ வெறும் நீங்கள் அயன்மேன் அஸ் நம்ம டாம் குரூஸோட அயன்மேன் வேரியண்ட்டாக மட்டும் இல்லாமல் என்டையர் ஒரு புது அவெஞ்சர்ஸை நீங்கள் பார்க்கலாம். அவெஞ்சர்ஸ் தான், அதே அவெஞ்சர்ஸ் தான், இன்னொரு மல்டிவர்ஸில், ஆனால் எல்லாம் வேறு வேறு கேரக்டர்ஸ் மாதிரி. அண்ட் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். யோசிச்சு பாருங்க, திடீர் நம்ம பாய்ஸ் சீரீஸ் மாதிரி அவங்க ஃபுல்லாக கெட்டவங்களாக இருக்காங்களாம். அண்ட் இந்த வாட் நம்ம டாக்டர் ஸ்ட்ரென்த் எப்படி போய் அவங்கள தடுக்கிறாரு, இல்லை நம்ம எர்த்துல வர மாதிரி. ஸோ இன்னும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது தான். ஸோ படம் ஃபுல்லாக பார்க்கும் போதான் தெரியும். அண்ட் எப்படியும் நம்ம ஈவில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட வேரியன்ட் டீசர்லேயே காமிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு எதுவும் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஒரு ஈவில் அவெஞ்சர்ஸ் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன தாட் இருந்தால் கூட நீங்கள் அப்படியே நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஜானி டெப் சார் இஸ் பேக்குன்னு சொல்லலாம். எஸ், அவரோட அப்கமிங் மூவியில் அவர் கிங்கோட கேரக்டர் நடிக்க போகிறாரு, த கிங் ஆஃப் ஃப்ரான்ஸ். அண்ட் என்டையர் டைம் பீரியட் கூட பார்த்தீங்கன்னா 1715 தான். அது வந்து கிங்னு பார்த்தீங்க கிங் லூயிஸ் 15 சொல்கிற மாதிரி. ஸோ ஆக்சுவலாக கிங் லூயிஸ் ஒரு என்டையர் இதே பேரில் தான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் இதில் இவர் கிங் லூயிஸ் 15. ஸோ இவர் வந்து நல்ல ராஜாவாக கெட்ட ராஜாராக பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பிரகாரமாக பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் மோசமான ராஜா தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அவர் ரூல் பண்ண வரைக்கும் அவர் ஃபுல்லாகவே அவ்வளோவா இந்த அவர் ப்ளஷருக்காக ஒரு நல்லபடியாக இருந்திருக்காரு. அண்ட் அவர் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். ஸோ இதை வந்து நம்ம ஜானி டெப் சார் தான் நடிக்க போகிறார். ஸோ என்டையர் மூவி டோட்டலாக அவரை பற்றி தானா இல்லை வேறு ஏதோ ஸ்டோரி லிங்க் ஆக போதா அந்த இது வரைக்கும் எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் நம்ம ஜானி டெப் சார் தான் ஆஸ் எ கிங் லூயிஸ் 15 தான் நடிக்க போகிறார், இதுதான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படியும் அவர் நடிக்கும் போது அந்த கேரக்டர்லாம் பயங்கரமாக பண்ணிடுவார். அதுவும் கிங்கோட இந்த லூயிஸ் 15 கேரக்டரே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் பயங்கரமாக ஒரு டேமேஜான கேரக்டர் தான். இது எப்படி நம்ம ஹீரோ கெத்தா கொண்டு வராரு? ஸோ அவர் நல்லபடியாக தான் பண்ணுவார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் இது.
நெக்ஸ்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அப்கமிங் ஸ்குவிட் கேம் டூக்காக அவங்களும் ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் நம்ம ஸ்குவிட் கேம் செகண்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு டேரக்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ தான் இதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. டெஃபினட்டாக நம்ம ஸ்குவிட் கேம் என்ட ஒரு யூனிவர்ஸே உருவாக்க போகிறோம். ஸோ ஸ்குவிட் கேமில் நீங்கள் என்டைய சீரீஸை பார்த்துருந்தீங்க உங்களுக்கே தெரிஞ்சிடும், இந்த கேம்ஸை கண்டக்ட் பண்ணுற விஐபிஸ் வேறு வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருப்பாங்க. அண்ட் இந்த வாட்டி கொரியாவில் தான் இந்த கேமை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால டெஃபினட்டாக இதுக்கு லைக் வேறு வேறு இடத்துலையும் இதே மாதிரி ஸ்குவிட் கேம் கண்டக்ட் பண்ணுற நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்னும் நிறைய சில அன்சால்வ்டான கொஷின்ஸ் எல்லாம் நம்ம ஸ்குவிட் கேமில் சீசன் ஒனில் பார்த்துருப்போம். அதனால் டெஃபினட்டாக இதில் வந்து சீசன் டூ அண்ட் இதுக்கு என்டையர் ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிவர்ஸே கேரி ஓவர் பண்ண சம மாதம் இருக்கும். வேறு வேறு கண்ட்ரீஸ்லையும் இதே மாதிரி ஸ்குவிட் கேம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி, அண்ட் திருப்பியும் நம்ம ஹீரோ தப்ஸ்டாரு திருப்பி அவர் ஸ்குவிட் கேமில் போவார். அண்ட் அந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்டோரிஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் அப்கமிங் டேஸில் டெஃபினட்டாக இது வேறு ரேஞ்சில் போவோம். ஆக்சுவலாக வேர்ல்டு வைட்லையும் நம்ம ஸ்குவிட் கேம் ரிலீஸ் செப்டம்பர் மந்தில் தான் ஆச்சு 2021. அண்ட் ரிலீஸ் ஆனோடனே பயங்கர மாதமான ஹிட் ஆகிருக்கு. அண்ட் ஃபேன் பேஸில் அப்கமிங் இதுக்கு செகண்ட் சீசன் தேர்ட் சீசன்லாம் ஈகராக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக இதை நீங்கள் அப்கமிங் டேஸ் அதுவும் நம்ம தமிழ் தப்பியும் பார்த்துடலாம். நம்ம குட் நியூஸ் காட்ஸிலா ஃபேன்ஸ்க்காகன்னு சொல்லுவேன். எஸ் நம்ம டீம் காட்ஸிலா என்டையர் ஒரு சீரீஸ்லையும் இறங்கியிருக்காங்க. ஸோ என்டைய மான்ஸ்டர் வேர்ஸே பார்த்தீங்கன்னா நம்ம 2014 ஆரம்பிச்சிருக்காங்க ஃப்ரம் நம்ம காட்ஸிலா மூவிலேருந்து. இதுக்கப்புறம் நம்ம காங் ஸ்கைலேண்ட், அப்புறமா காட்ஸிலா த கிங் ஆஃப் மான்ஸ்டர், அண்ட் ரீசெண்டாக வந்து நம்ம காட்ஸிலா வர்சஸ் காங். இதுதான் கொஞ்சம் எபிக் கேட்டகரியான மூவியாக இருந்திருக்கு. ஆக்சுவலாக ஸ்டார்டிங் அவங்க அவ்வளோ ரெவன்யூ ப்ளஸ் அவ்வளோ ஃபேன்ஸ்லேருந்து சப்போர்ட் கிடைக்கும்னு அவங்க எதிர்பார்க்கல. ஆனால் காட்ஸிலா வர்சஸ் காங் மூவி பயங்கரமாக ஹிட் ஆச்சு. அண்ட் இதுக்கப்புறமா டெஃபினட்டாக இந்த மாஸ்டர் வர்ஸை இன்னும் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டூடியோ ஃபுல்லாக டிசைட் பண்ணியிருந்தாங்க. இப்போது ஆப்பிள் ப்ளஸ் டிவி தனியாகவே காட்ஸிலா வர்ஸ் ஒரு சீரீஸ் ஃபுல்லாகவே அவங்க ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்முக்காக அவங்களும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அதனால அப்படியே வந்து இந்த மாஸ்டர் வர்ஸ் ஸ்டுடியோ வந்து தனியாக ஆப்பிள் ப்ளஸ் டிவிக்காக என்ற காட்ஸிலா யூனிவர்ஸாக ஒரு சின்ன சீரீஸ் ஆட்டம் அவங்க கிரியேட் பண்ண போகிறாங்க. அண்ட் இது ஃபுல்லாகவே டேட்டா ஆப்பிள் ப்ளஸ் டிவியில் தான் ஸ்ட்ரீமோ பண்ண போகிறாங்க. ஸோ இது நம்ம தமிழ் டப்பில் வருமா வராதான்னு சொல்லுகிற நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஸோ ஆப்பிள் ப்ளஸ் டிவியில் வந்த இதுவரையும் வந்த எல்லாம் சீரீஸ் அண்ட் மூவிஸ் இது வரைக்கும் எதுவுமே நம்ம தமிழ் டப்பில் வந்தது கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த சீரீஸும் நம்ம தமிழ் டப்பில் வர்றதுக்கு அவ்வளோ சான்சஸ் இல்லை. மேபி ஆப்பிள் ப்ளஸ் டிவி கொஞ்சம் இன்னும் நல்லா அவங்க ஸ்ட்ரீமிங்கை வேர்ல்டு வைடாக ஸ்ப்ரெட் பண்ணலாம், இதை மல்டி லாங்குவேஜில் டப் பண்ணலாம்னு நினச்சாங்கன்னா இதுவும் நம்ம தமிழ் டப்பில் வரும். ஸோ இப்போ வரைக்கும் வெறும் இங்கிலீஷில் தான் வரப்போகுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டாம் குரூஸ் சாரோட அப்கமிங் மூவி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் மூவியாக இருக்க போகுதுன்னு சொல்லி இப்போ டிசைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை ஃபுல்லாத்தையும் எஸ்இஇ ஸ்டுடியோ தான் வந்து மேக் பண்ண போகிறாங்க. ஸோ இது எஸ்இஇ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் என்டர்டெயின்மெண்ட் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லிட்டு, அண்ட் இவங்களும் இன்னொரு பிளானிங்கும் வச்சுருக்காங்க. 2024 உள்ள இங்கே ஸ்பேஸ்லேயே ஒரு தனியாக ஸ்டூடியோ கட்ட போகிறாங்களா எஸ்இசி எஸ்இஇக்காகவே. ஸோ நார்மலாகவே ரஷ்யா மட்டும் தான் ஸ்பேஸில் போய் மூவி எடுக்கணுமா, நாங்களும் எடுப்போம்னு சொல்கிற மாதிரி இங்கே ஃபுல்லாக இப்போ ஸ்பேஸில் ஒரு ஸ்டூடியோ கட்ட போகிறாங்க. அண்ட் அதில் தான் நம்ம டாம் குரூஸ் மூவி ஃபுல்லாக அங்கே தான் ஃபில்மிங் பண்ண போகிறாங்க. ஸோ அவன் இங்கே ஒரு ஸ்டூடியோ கட்ட முடியாமல் இருக்கான், இங்கே டைரக்டாக ஸ்பேஸில் போய் மூவி எடுக்க போகிறாங்க, ப்ளஸ் ஸ்டூடியோ அங்கே கட்ட போகிறாங்க. ஸோ அதனால் ஃபியூச்சரில் அப்கமிங் ஏதாச்சும் ஸ்பேஸ் மூவி வந்தால் டேரக்டாக அங்கே போய் ஃபில்மிங் எடுக்கலாம் அந்த மாதிரி அவங்க ஒரு பிளானிங் கூட இருக்காங்க. ஆனால் அது பயங்கர பட்ஜெட்டாக போகுது, ஏன்னா சும்மா கிடையாது ஸ்பேஸில் போய் கட்டுறது. ஸோ இது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. 2024 வரைக்கும் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பார்த்துருவோம் நடக்குதா இல்லையான்னு. நம்ம பிளாக் பேந்தர் வெக்கண்ட் ஆஃப் ஃபார் எவர். ஸோ பிளாக் பேந்தர் செகண்ட் பார்ட் மூவி இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்திருக்காங்க. ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய இது ஃபுல் ஃபில்மிங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. கிறிஸ்மஸ் லீவும் ப்ளஸ் மெயின் ஆக்டர்ஸ் கொஞ்சம் இன்ஜோர்டாக இருந்தாங்க. அதனால ஸோ இதுக்கு நேரம் அப்படியே ஒரு கிட்டத்தட்ட 2 மந்த்ஸாகவே டிலேல தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து ஃபில்மிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. திருப்பியும் பார்த்தீங்கன்னா கோவிட் ப்ளஸ் உள்ளே நிறைய கொஞ்சம் பாசிட்டிவான கேசஸ்லாம் வந்துருக்கு. அதனால திருப்பி நம்ம பிளாக் பேந்தரோட ஃபில்மிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் ஷூட்டிங் ஃபுல்லாக ஸ்டாப்பில் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இந்த வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படியோ அப்கமிங் டேஸில் இது எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் இப்போதைக்கு ஃபில்மிங் இன்னும் ஸ்டாப்பில் தான் இருக்குது. அனேஸ் நம்ம எல்லாருமே மோனா மூவி பார்த்துருப்போம். என்டைய நம்ம அனிமேட்டடான மூவி, அதை நம்ம டுவேன் ஜான்சன் சார் தான் வாய்ஸ்லாம் தந்திருப்பார். அண்ட் இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான அனிமேஷன் கேட்டகரியான மூவி. அண்ட் நம்ம தமிழ் டபிள்யூ வந்தது 2016 தான் படம் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அதுவும் பயங்கரமான ஒரு ஹிட்டான மூவி. என்டையர் இந்த ஒரு மியாமி ஸ்டைலோட நீங்கள் உள்ளே பார்க்கலாம். அண்ட் இப்போது டிஸ்னி ப்ளஸ் ஃபுல்லாகவே இதே படத்தோட கான்செப்ட் வச்சு டிஸ்னி ப்ளஸில் தனியாக சீரீஸ் உருவாக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வர எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ மூவிலேருந்து அப்படியே சீரீஸாக கொண்டு வரலான்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அமேசான் ப்ரைமும் ஹை பட்ஜெட்டான சீரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிஸ்னி ப்ளஸும் அவங்களுக்கு இருக்க எல்லாம் பெரிய பெரிய கண்டென்ட் அப்படியே திரும்பியும் சீரீஸாக மாற்றிட்டு அப்படியே கெத்தாக கொண்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி கடைசியில் வருதுன்னு தெரில. ஆனால் டெஃபினட்டாக மோனா தான் சீரீஸ் வந்தால் செம்மையாக தான் இருக்கும். அண்ட் நம்ம தமிழ் டப்ளியும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
நெக்ஸ்ட் நம்ம ஜாசன் ஸ்டாடம்ஸோட ஃபேன்ஸாக உங்களுக்காக சின்ன குட் நியூஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு மூவி த மெக் ஹலோ சீக்வல் அதான் செகண்ட் பார்ட் இருக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தாங்க அப்போவே. ஆனால் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இப்போது ஃபில்மிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் வீக்லேருந்து. ஸோ த மெக் 2 வருது கைஸ் அண்ட் ஸ்டார்டிங் இருந்து ஆஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலில் தான் உங்களுக்கு அப்டேட்டு கூட நான் தந்திருப்பேன். ஆனால் இப்போ ஃபில்மிங் ஃபுல்லாக நெக்ஸ்ட் வீக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த வாட்டி நம்ம ஹீரோ ஷார்க்கோடவா இல்லை வேறு எந்த கிரியேச்சர் கூடவா இல்லை வேறு அனிமல் கூடவா யார் கூட சண்டை போடுறான்னு தெரில. ஆனால் ஜாசன் ஸ்டாடம் வர்சஸ் எந்த ஒரு மெக்கா இருந்தாலும் நம்ம ஜாசன் ஸ்டாடம்ஸாக தான் ஜெயிப்பார். ஸோ படம் ஃபர்ஸ்ட் பார்ட் கூட அவைலபிளாக தான் இருக்குது நம்ம தமிழ் டப்பில் தான் இருக்குது. அது இன்னும் நீங்கள் பார்க்காம இருந்தால் ஹைலி ரெக்கமெண்டட் பாருங்கள். ஏன்னா நல்ல ஒரு ஆக்ஷன் கேட்டகரி ஃபுல் ஓஷன் அண்டு நல்லபடியாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ பேர் ஷார்க்கை ப்ளஸ் அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்டோட சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ இதே படத்தோட செகண்ட் பார்ட் வருதா. ஸோ அதனால் பி ரெடி கைஸ்.